டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய தினம் ஸ்ரீமத் ஆதிசங்கரின் சிவானந்த நகரியின் அறுபத்தி எட்டாவது ஸ்லோகத்தை காணவிருக்கிறோம் முந்தைய ஒரு ஸ்லோகத்திலே பக்திகை ஒரு தாய் போல் வர்ணித்த ஆதிசங்கரர் இந்த ஸ்லோகத்திலே பக்திகை ஒரு பசுவை போல் வர்ணிக்கிறார் அந்த பசுவானது நமக்கு என்னென்ன தெரிகிறது எப்படி இருக்கிறது என்பதை விளக்கமாக எடுத்துரைக்கிறார் அதற்கான சம்ஸ்கிருத ஸ்லோகத்தை முதலில் காண்போம் ಅಮಿತು ತಂತ್ರ ವಿಮಲ ಘೋಷ್ಠ ಮಾವಸಂತಿ ಸದಯ ಪಶುಪತೆ ಸುಪುಣ್ಯ ಪಾಕ ಮಮ ಪರಿಪಾಲಯ ಭಕ್ತಿಧೇನು ಆಧಿಶಂಕರ ಇದಕ್ಕ ತಮಿಷ ಕಂಡವೋ ಅಳವಿಲ್ಲಾ ಕಲಿಗ கரையில்லா நின் திருவடி கொட்டிலில் வசித்திடும் சிறந்ததாம் புன்னிகத்தின் பக்தியாம் பசுவதனை காத்திடுவீர் பசுபதியே என்கிறார் ஆதிசங்கரன் பக்தியை தாயாக வர்ணித்தார் முந்தைய ஸ்லோகத்திலே தாய்க்கு அடுத்தபடியாக மனிதர்களை காப்பாற்றுவது நமது இந்து மத பாரம்பரியத்திலே நமது பாரத தாய்நாட்டிலே தாய்க்கு அடுத்த நிலையில் நாம் மதிக்கக்கூடியது பசு ஏன் பசுவை மதிக்கிறோம் என்று சொன்னால் அந்த பசுவானது தனது குட்டிக்காக எல்லா பாலை கொடுத்தாலும் சரி தனது குட்டிக்காக கொஞ்சம் பாலை சுரந்து வைத்திருக்கும் தனது அனைத்தையுமே அடுத்தவருக்காக தந்தாலும் கூட அதிலே கு குழந்தைக்காக கொஞ்சம் வைத்திருக்கும் அது மட்டுமல்ல எருமைப்பால் என்று சொல்லக்கூடிய மற்ற மாட்டின் பாலை விட பசும்பாலிலே சிறந்த கொழுப்பு சத்துகள் மிக குறைவான அதே நேரத்தில் எளிதில் கூடிய பல்வேறு சத்துப் பொருள்கள் அமைந்திருக்கின்றன அது மிக அருமையாக நம்மை பாதுகாக்கிறது ஆகையால் தான் அந்த காலத்திலேயே வீட்டிலே ஒரு பசுவையாவது தனது வீட்டிலே ஒரு குழந்தையைப் போல ஒரு வீட்டிலே ஒரு உறுப்பினரைப் போல ஒரு பசுவையும் சேர்த்து வளர்ப்பார்கள் அந்த பசுவானது அந்த காலத்திலே எல்லா வீட்டிலும் தாய்க்கு அடுத்தபடியாக ஒரு ஒரு மனிதரை குழந்தை பருவத்திலிருந்து பிறகு வளர்ந்து பருவத்திலும் சரி காப்பாற்றக்கூடியதாக அந்த பசு இருக்கிறது ஆகையால் இங்கே பக்திகை ஒரு பசுவைப் போல இங்கே உதாரணப்படுத்தி காட்டியிருக்கிறார் ஆதிசங்கரன் எவ்வாறு ஒரு பசுவானது நமக்கு தேவையான அந்த பாலாகிய அமுதத்தை மென்மேலும் பெருகும் வகையிலே கறந்து கறந்து நமக்கு கொடுக்கிறதோ அதை போல பக்தி பசுவானது நமக்கு ஒரு பக்தியாகிய அமுதத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கிறது அது எங்கே வசிக்கிறது என்று பார்த்தால் மற்ற பல இடங்களிலே கொட்டில்களிலே சாதாரணமாக ஒரு மாடுகள் இருக்கக்கூடிய கொட்டில்கள் கூட அங்கே சாணிகள் மற்ற அசுத்தங்கள் இதெல்லாம் கூட இருக்கும் அது சரியாக கழுவப்படாமல் இருந்தாலும் கூட அப்படியே அதை சுத்தப்படுத்தினாலும் கூட சிறிது கரை இருக்கும் நாற்றம் இருக்கும் ஆனால் இறைவனின் திருவடித்தாமறையாகிய கொட்டிலே இருக்கக்கூடியது இந்த பக்தியாகிய பசு ஆகையால் எவ்வித துர்நாற்றமும் இல்லாமல் எவ்வித கரையும் கலங்கமும் இல்லாமல் இப்பொழுதுமே நறுமணம் கவலக்கூடியதாக இந்த பக்தி பசு இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த பக்தி பசு புண்ணியத்தின் பயன் வடிவாக இருக்கிறது நாம் செய்த புண்ணியத்தின் காரணமாக நமக்கு இந்த பக்தி அமையப்பட்டிருக்கிறது முன்வினை பயன் என்று சொல்வார்கள் அல்லவா நமது முன்னோர்கள் செய்த பயன் என்றும் சொல்லலாம் அப்படி அப்படிப்பட்ட தவ பயனின் காரணமாக நமக்கு இந்த பக்தியாகியது அமையப்பட்டிருக்கிறது இறைவன் மீது சிவபெருமான் மீது அப்படிப்பட்ட பக்தி பசு என்னிடம் இருக்கிறது அந்த பசுவை பசுபதியே என்ன வார்த்தை போடுகிறார்கள் பசு என்று சொன்னால் உயிரினங்கள் என்று அர்த்தம் இருக்கிறது பசு என்றால் பசுவாகிய மாடு இந்த பக்தியாகிய பசுவை பசுக்களின் தலைவனாகிய பசுபதியே நீயே காப்பாற்றி அருளும் இப்படிப்பட்ட மிகச்சிறப்பான தாய்க்கு இணையாக தாய்க்கு அடுத்தபடியாக என்னை காப்பாற்றக்கூடியதாகவும் இந்த பக்தி இருக்கிறது தாயாகவும் பக்தி இருக்கிறது பசுத்தாயாகவும் இந்த பக்தி இருக்கிறது அப்படிப்பட்ட பசுத்தாயாக இருக்கக்கூடிய என்னை போஷனை செய்யக்கூடிய எனக்கு ஒரு நிறையான அமுதத்தை தரக்கூடிய எனக்கு வாழ்வை தரக்கூடிய இந்த பக்தியாகிய பசுவை நீயே காப்பாற்றி ரச்சனை செய்யுங்கள் எனக்குள்ளே அது எப்பொழுதும் பக்தி நிலை பெற்றிருக்கட்டும் என்று நமக்காக சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்கிறார் ஆதிசங்கரார் இப்பொழுது அதற்கான பத உரைகளை பார்ப்போம் அமிதமுதம் முருதம் அளவில்லாத மகிழ்ச்சி அமுதத்தை மின்மேலும் பெருக்குவதாய் விமல பவத் பத கோஷ்டம் பரிசுத்தமான உமது திருவடி கொட்டிலில் மற்ற இடங்களெல்லாம் இருக்கக்கூடிய அந்த துர்நாற்றங்கள் கரைகள் எல்லாம் இறைவனுடைய திரு திருவடி தாமரையிலே இருக்காது அப்படிப்பட்ட திருவடி தாமரை தான் இந்த பக்தியாகிய எனது பக்தியாகிய பசு உறையக்கூடிய கொட்டிலாக கொட்டகையாக இருக்கிறது மாட்டு கொட்டகையாக இருக்கிறது ஆவசந்தியம் தான் வசிக்கிறது சுபுண்ணியபாகாம் நற்புண்ணியத்தின் பயனாகவும் அது அமையப்பட்டிருக்கிறது எனக்கு அந்த பசு மமபுக்தி தேனும் ஏகாம் எனது பக்தியனும் மம பக்தி தேனும் ஏகாம் தேனு என்று சொன்னால் பசு தேனு என்றால் கொடுத்து கொண்டே இருக்கிறது தே என்றால் கொடுத்தல் தேனு பசுவுக்கு பெயர் தேனு பக்தி தேனு மம என்னுடைய பக்தி தேனும் இயக்கம் எனது பக்தி என்னும் நற்பசுவை சதய பசுபதி சதய என்று சொன்னால் தயை மிக்கவரான பசுபதியே பரிபாலக நன்கு காத்து வீராகுக என்று கேட்கிறார் ஆதிசங்கரன் அதாவது இறைவனுடைய குட்டிலே அந்த திருவடி தாமரை ஆகிய குட்டிலே தான் வசிக்கக்கூடியது எனது பக்தியாகிய பசு ஆகையால் பரிசுத்தமான அந்த இடத்திலே வசிக்கக்கூடிய அந்த பக்தியாகிய பசுவை காப்பாற்றுங்கள் அதை அதாவது எப்போதும் எனது பக்தியானது உம்மீது நிலைபெற்றிருக்க நீங்களே அருள் செய்யுங்கள் என்று சிவபெருமானிடமே அந்த பக்திக்கும் ஒரு விண்ணப்பத்தை போட சொல்கிறார் ஆதிசங்கரன் நாளைய தினம் சிவானந்த நகரின் அடுத்த ஸ்லோகத்தை காணும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கு பத்மன் நன்றி வணக்கம்